தேசிய சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் சீறி பாய்ந்த கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள். பிரபல நிறுவனமான ஜேகே டயர் நிறுவனம் மற்றும் FMSCI எனப்படும் இந்திய மோட்டார் விளையாட்டு கூட்டமைப்பு சார்பில் 26வது தேசிய அளவிலான கார் பந்தயம் மற்றும் இருசக்கர வாகன சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. அதன் அடிப்படையில் தேசிய சாம்பியன்ஷிப் போட்டிகள் நாடு முழுவதும் பல்வேறு சுற்றுகளாக நடத்த திட்டமிடப்பட்டு அதன் இறுதிப் போட்டிகள் கோவை மாவட்டம் செட்டிப்பாளையம் பகுதியில் உள்ள கரி மோட்டார் ஸ்பீட்வே வளாகத்தில் இன்று நடைபெற்றது. ஜேகே டயர் நோவிஸ் கோப்பை கார் பந்தயம், எல்ஜிபி ஃபார்முலா 4 கார் பந்தயம் பிரிவுகளாக இந்த போட்டிகள் நடைபெற்றது. இந்த ஆண்டிற்கான இறுதிப் போட்டி இன்று தொடங்கியது. இதில் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, டெல்லி, அசாம் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். இதில் எல்ஜிபி ஃபார்முலா 4 ஜேகே டயர் நோவிஸ் கோப்பை, கான்டினென்டல் ஜிடி கோப்பை, ஜேகே டயர் 250 கோப்பை ஆகிய கோப்பைக்கான பந்தயங்கள் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கம் மற்றும் கேடயங்கள் வழங்கப்பட்டது.